A4 Creations தயாரிப்பில் SP சினிமாஸ் வழங்கும் அசோக் செல்வன் நடிப்பில் வேலம் ஜூன் 24 முதல் திரையரங்குகளில். மேலவத்துக்கு போனேன், எப்போய் கடவுளை பார்த்தேன், கடவுள் என்னை புஷ் பண்ணி விட்டாரு, நான் போன உடனே என்னை தள்ளி விட்டாரு, நான் நேராக வந்து உங்ககிட்ட விழுந்துட்டேன். எல்லாரும் எப்போ பேசுவாங்க, பொம்பளை பிள்ளை தான் முதல்ல பேசும், இவன் பேச ஆரம்பிச்சு 6 மாதத்துலேயே பேசுகிறான், 8 மாதத்துக்கு அப்புறம் தான் எடுத்தடி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டில், இவன் 6 மாதத்துலேயே நடக்க ஆரம்பிச்சிட்டான். என்னது நெருப்பு செத்தியா? ஆமாம், நான் நெருப்புலையில் செத்தேன் அப்படின்றான். என்னம்மா நீங்கள் நல்லா காதணி இருக்கு, நான் முன்பு பெண்ணாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒன்று போட்டிருந்தேங்கிறான். என்னடா பெண்ணாக இருக்கும்போது போட்டிருந்தானா? மூட நம்பிக்கைகளை வளர்க்காதீங்கிறாங்க. மூட நம்பிக்கைகளுக்கு முதல் எதிரி நான் தான். இந்த மறுபிறவி வந்து அதிகமாக நம்பிக்கை உள்ளது இந்து மதத்திலே தான். ஆனால் இவர்களெல்லாம் அதை விட்டு விட்டார்கள். ஏதோ ஒரு சில பேர்கள் தான் நம்புகிறார்கள், கர்மா என்று சொல்லுகிறார்கள். கர்மாவை பற்றி மிக அருமையாக சொன்னது எட்கர் கேசி அமெரிக்காவில். ரொம்ப பக்தியான குடும்பமும் இல்லை, இவங்க கிறிஸ்டியன்ஸு, அவங்களுக்கு அந்த மறுபிறவியை பற்றிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது. வீட்டில் டெய்லி ஜபம் பண்ணுறது, சாப்பாடு முன்னால் ஜபம் பண்ணுறது, ராத்திரி படுக்க போகும்போது ஜபம் பண்ணுறது, காலையில் எந்திரிச்சவன ஜபம் பண்ணுறது. நக்கீரனின் ஓம் சரவண பவ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது மறுபிறவி, அதாவது ரீஇன்கார்னேஷன். அதற்கு முன்பாக பேராசிரியர் ரத்னகுமார் அவர்கள் ஏன் பேசவில்லை வரலாற்றை பற்றி என்றெல்லாம் ஆர்வலர்கள் கேட்டார்கள். ஆர்ஆர் என்று எங்களுக்கு பேரே வைத்து விட்டார்கள். அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். யார்? ரத்னகுமார், பேராசிரியர் ரத்னகுமார் அவர்கள். அவரை நான் தான் இழுத்துட்டு வந்தேன், உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் கொரோனாவில் அஃபெக்ட் ஆனதும், வரலாற்றை பற்றி நீங்கள் பேச வேண்டும், நிறைய அறிவு இருக்கிறது அப்படி என்று சொல்லி நான் தான் அவரை அழைத்தேன். அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். ஒன்று வந்து அவர் கேரளாவில் எஸ்டேட் வச்சுருக்காரு, அப்புறம் ஊரில் நிலமெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் போய் அவர் பார்க்கணும். விவசாயம் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அது தவிர அவர் கதை, சில பேர்களுக்கு கதை, திரைப்படங்களுக்கு கதை எழுதுகிறார். அது தவிர அவர் இந்த புஸ்தகம், அதாவது இந்த ஆண்டான் அடிமை புஸ்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறார். அதனால் அவனால் அவருக்கு டைம் இல்லை நமக்கு வந்து பேட்டி கொடுக்க. அவருக்கு டைம் கிடைக்கும்போது நான் வச்சு ஒரே வாரம் ஒரு 6-7 நாள் தொடர்ந்து எடுத்துட்டேன் பேட்டியை. அந்த பேட்டி தான் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது. அதனால் நான் எவ்வளவோ கூப்பிட்டேன், அவர் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தார். அதனால தான் அவருடைய பதிவுகள் இல்லை. அவர் எப்போ டைம் கிடைக்குமோ அப்போ திருப்பியும் அவருடைய வரலாற்று பதிவுகளை வெளியிட தயாராக இருக்கிறோம். வேறு ஒன்றுமே இல்லை, யாரும் சொல்லி நிப்பாட்டலை, அவராகவும் நிப்பாட்டலை, எதுவுமே இல்லை இதுக்குள்ளே. அதனால் அதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அப்புறம் சில பேர் வந்து என்ன, அந்த மூட நம்பிக்கைகளை வளர்க்காதீங்கிறாங்க. மூட நம்பிக்கைகளுக்கு முதல் எதிரி நான் தான். தியரி ப்ராக்டிஸில் லெனின் சொன்ன மாதிரி, ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்காம நான் விடமாட்டேன். ஜோதிடத்தையே நான் 60 வருடமாக ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னுடைய 11வது வயதிலிருந்து அதை நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் சும்மாவெல்லாம் நான் வந்து மூட நம்பிக்கை உடையவன் அல்ல. நான் மூட நம்பிக்கைக்கு முதல் எதிரியே நான் தான். இன்னொரு விஷயம், மூட நம்பிக்கைனா என்னன்னா, உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அது மூட நம்பிக்கை, நீங்கள் ஆய்வு செய்யவில்லை என்றால் அது மூட நம்பிக்கை. அதான் இப்போ எல்லாரும் பெரிய, தன்னை ஒரு பெரிய அறிவாளியாக காண்பித்துக் கொள்வதற்கு மூட நம்பிக்கை என்று மற்றவர்களை சொல்லிவிட்டால், இவர் பெரிய பெட்டன் ரசல், லார்டு மோலி, ஹெச்ஜி வெல்ஸ், பெரிய கார்ல் மார்க்ஸ், லெனின் என்படி கூட இன்கர்சால், ராபர்ட் இன்கர்சால், இவர்களைப் போல் பெரிய நாத்தியர்களைப் போல் தன்னை பறைசாட்டி கொள்கிறதாக நினைத்து கொள்கிறார்கள். அப்படி அல்ல. நான் எதுவுமே அமெரிக்காவிலே ஐரோப்பாவிலே நிரூபிக்கப்பட்ட, விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒன்றைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். மற்றபடி நான் எதையுமே சொல்ல மாட்டேன். அதனால தான் நீங்கள் வந்து சொல்லுகிறது தவறு. சில வாசகர்கள் சொல்லியிருக்காங்க மூட நம்பிக்கையை வளர்க்காதீங்கன்னு. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க நான் சம்பாரித்த புகழும் பணமும் போதும்னு, ஏதோ என் பேங்க் பேலன்ஸை பார்த்த மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளவு கடமைகள் இருக்கிறது, என் வயது ஆகிவிட்டாலும் எனக்கு எவ்வளவு இருக்கிறது என்பது எனக்கு தான் தெரியும். அதனால் என்னுடைய வாழ்க்கையினுடைய பர்சனல் லைஃப் தெரியாமல் வெளியே இருந்து விமர்சனம் செய்யக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் கடைசி வரை அவன் மின்னிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் பொது வாழ்க்கையில், அது அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், அவர்கள் கடைசி வரை ரசிகர்கள் மத்தியில் அவன் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அவன் தான், அதுதான் மிக மிக முக்கியம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேஷன், அதாவது மறுபிறவி. இந்த மறுபிறவி வந்து அதிகமாக நம்பிக்கை உள்ளது இந்து மதத்திலே தான். ஆனால் இவர்களெல்லாம் அதை விட்டு விட்டார்கள். ஏதோ ஒரு சில பேர்கள் தான் நம்புகிறார்கள், கர்மா என்று சொல்லுகிறார்கள்,
கர்மாவை பற்றி மிக அருமையாக சொன்னது எட்கர் கேசி அமெரிக்காவில். 14,000 பேர்களுடைய மறுபிறவியை கண்டுபிடித்திருக்கிறார். அமெரிக்காவின் அதிசய மனிதர் என்று பெயர் எடுத்திருக்கிறார். அவங்களெலாம் கண்டுபிடிக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்பயும் அமெரிக்காவில் எக்கச்சக்கமான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அதில் ஒன்று, 1950 பிறந்து இப்போ 2022 வரை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ரெண்டு பேரோடு, அதாவது ஒருவர் போன பிறவி இந்த பிறவியை பற்றி நம்ம பேச போகிறோம். அதாவது போன பிறவியிலே சிக்காகோவிலே ஒரு ஆஃப்ரோ அமெரிக்கன், அதாவது கருப்பர், அதாவது கருப்பு நிறத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி சிக்காகோவிலே பிறந்து வாழ்ந்து இறந்து விடுறார். மறுபடி பிறந்து எங்கே பிறக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஃபேர் மவுண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல, அந்த இடத்துல அந்த ஊரில் வந்து வெள்ளைக்கார தம்பதிகளுக்கு, அதாவது அமெரிக்காவில் இருக்கிற வெள்ளைக்கார தம்பதிகளுக்கு மகனாக பிறக்கிறார். போன பிறவியில் சிக்காகோவில் கருப்பர் இனத்தைச் சேர்ந்தவராக பெண்மணியாக பிறக்கிறார். செக்ஸும் மாறியிருக்கு, நிறமும் மாறியிருக்கு, ஊரும் மாறியிருக்கு, தாய் தந்தையர் மாறியிருக்கிறார்கள். இந்த பிறவியில் அமெரிக்காவில் வெள்ளையர் இனத்தைச் சேர்ந்தவர் அப்பா அம்மாவுக்கு மகனாக பிறக்கிறார், ஃபேர் மவுண்ட் என்ற இடத்துல. அதாவது இந்த அப்பா அம்மா யாருன்னு கேட்டால், சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பிள்ளையிலேயே பக்கத்து வீடுகள்லேயே வளர்ந்தவங்க, எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜியோ எல்கேஜி யூகேஜி ஸ்கூலு அது காலேஜு அப்படியே வளர்ந்து வந்து ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஷிப்பு ஆகி ஃப்ரெண்ட்லியாக இருந்து, அது குறிப்பிட்ட வயசு வரும்போது காதலாக மலர்ந்து இணைவிரியாத ஜோடியாக ஆகி, ரெண்டு குடும்பத்துக்கும் அவர்கள் ஒத்துக்கொண்டு அவர்கள் ரெண்டு பேரும் திருமணம் முடித்து கொள்கிறார்கள். ரெண்டு பேரும் ரொம்ப வசதியானவங்க, இவர்கள் வேலை பார்ப்பதும் வசதியான வேலை தான், நல்ல இன்கம் காரில் தான் வச்சுருக்காங்க. வீட்டுக்கு முன்னால் கார்டன்லாம் இருக்குது, முன்னால் போர்ட்டிகோ சின்ன இது கார்டன் சின்னது, வீட்டுக்கு பின்னாலேயும் கார்டன், அந்த மாதிரி ஒரு வசதியான ஒரு பங்களாவில் தான் அவங்க இருக்கிறாங்க. யார் அந்த கப் ஜோடி? அவருடைய பேர் வந்து ஈடன், பொண்டாட்டியினுடைய பேர் நீத், பையனுடைய பெயர் லூயி. அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிக்கிறார்கள். யார்? ஈடனும் நீத்தும் அமெரிக்கா வெள்ளையர்கள். ரெண்டு பேரும் பாய் குட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுனால கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம சொல்லுவோம்ல நான் அடிக்கடி உபயோகப்படுத்துகின்ற வார்த்தை கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல். அந்த மாதிரியாக ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு எந்தவித கான்ஃப்ளிக்ட்டும் இல்லாமல், கான்ட்ரடிக்ஷன் இல்லாமல், முரண்பாடுகள் எதுவுமே இல்லாமல், முட்டி மோதாமல், ஈகோ இல்லாமல், கர்வம் இல்லாமல், ப்ரைடு வேற ஈகோ வேற இதெல்லாம் இல்லாமல் அருமையான ஜோடியாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஆண்மகன் பிறக்கிறான், அவனுக்கு லூயி என்று பெயர் வைக்கிறார்கள். இந்த லூயி வளர்ந்து வரும்பொழுது 6 மாதத்திலே பேச ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் எப்போ பேசுவாங்க, பொம்பளை பிள்ளை தான் முதல்ல பேசும், இவன் பேச ஆரம்பிச்சிட்டான், 6 மாதத்திலே பேசுகிறான். 8 மாதத்துக்கு அப்புறம் தான் எடுத்தடி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டில், இவன் 6 மாதத்திலே நடக்க ஆரம்பிச்சிட்டான். இதில் பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சின்ன அதிர்ச்சி, என்ன எல்லா பிள்ளைகளும் இருக்கிற மாதிரி இல்லாமல் இவன் வந்து இப்படி நடக்கிறான் பேசுகிறான் ஏதோ கேள்வியெல்லாம் கேட்குறான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஒரு வேளை சந்தோஷப்பட்டிருக்காங்க, ஒருவேளை இவன் சைல்டு ப்ராடஜியாக இருப்பானோ அப்படின்ட்டு. அப்புறம் வந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து எதையாவது போய் தொடும் தெரியுமா, தொட்டோனே தொடாத சுட்டுடுவாங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம், டே தம்பி தொடாதறான்னா எனக்கு தெரியும் சுடும், எனக்கு தெரியாதா, எனக்கு போய் சொல்கிறீங்களே, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டுருக்கான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், மேலே ஏறி போய் கீழே விழுந்துடாமல் இருக்கிறது, ஒரு கிணறுகிட்ட போனால் பயப்படுறது, இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறான். இதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள், என்னடா இப்படியெல்லாம் இருக்கானே என் பையன், என்ன அபரிமிதமாக இருக்கானே, ஒருவேளை சைல்டு ப்ராடஜிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியாக. அருமையான ஜோடிக்கு, மேட் ஃபார் ஈச் அதர் என்று சொல்லுகின்ற ஜோடிக்கு ஒரு அருமையான மகன், அவன் பேர் லூயி. வாழ்க்கை இப்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் இவன் என்ன சொல்கிறான்னு அம்மாட்ட, அம்மா இதுக்கு முன்னால்
ஏன் முடி கருப்பாக சுருட்டையாக இருந்துச்சுங்கிறான். இதான் ஃபஸ்ட்டு பிளாட் பாயிண்ட், முதல் கதை திருப்பம். ஹாலிவுட் ஸ்க்ரீன் பிளே மாதிரி சொல்கிறேன், முதல் கதை திருப்பமே இதுதான். இது சின்ன ஸ்மால் பாயிண்ட், அதாவது ஸ்மால் பிளாட் பாயிண்ட். எனக்கு சுருட்ட முடியாக இருந்துச்சு, கருப்பாக இருந்துச்சுமா என் முடி. இவங்க அம்மா ஷாக் ஆகிட்டாங்க. இவங்க அதை பற்றி நினைக்கல, ரீஇன்கார்னேஷனில் அவங்க அம்மா நினைக்கல. பொதுவாக இந்த குடும்பம் எப்படின்னு கேட்டால், ரொம்ப பக்தியான குடும்பமும் இல்லை, இவங்க கிறிஸ்டியன்ஸு, அவங்களுக்கு இந்த மறுபிறவியை பற்றிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது. வீட்டில் டெய்லி ஜபம் பண்ணுறது, சாப்பாடுக்கு முன்னால் ஜபம் பண்ணுறது, ராத்திரி படுக்க போகும்போது ஜபம் பண்ணுறது, காலையில் எந்திரிச்சவனை ஜபம் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு பக்தி உள்ள கிறிஸ்தவ குடும்பம் அல்ல. இவங்க அப்பா எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ்ன்னு போய்கிட்டு இருப்பார். அவருக்கு இந்த ரீஇன்கார்னேஷன்லாம் நம்பிக்கை கிடையாது. சர்ச்சுக்கு எப்போயாவது போவார், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இவங்க அப்பா. இந்த பையன் இப்படி சொன்னவுடனே இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை. டே என்னடா சுருட்ட முடியும், நமக்கெல்லாம் ப்ரௌனிஷாக தானடா இருக்கும் ஹேரு, கோல்டன் கலரில் தானடா இருக்கும், செம்பட்ட மரதனையாக இருக்கும் நமக்கெல்லாம், என்ன நீ போய் கருப்பாக இருக்குங்கிறது, எப்போ அவனுக்கு கருப்பாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு போக்கில் கடந்து போயிட்டாங்க. இப்படி கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டே இருக்குது. அதற்கப்புறம் அவங்க அம்மாவும் அவனும் பின்னால் கார்டனுக்கு இந்த தண்ணி ஊற்றுறது, பூச்செடிகளை பறிக்கிறது இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அங்கே ஒரு சின்ன பூச்சி, லேடி பக்ஸ்னு பேர் அதுக்கு அமெரிக்காவில். அமெரிக்காவில் ஒரு பெரிய குணம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. ஒரு சின்ன நாய்க்குட்டி வாங்கினா நம்ம பேர் வைப்போம், அது ஒன்றும் பெருசு இல்லை. யாரையாவது பார்த்தாலும் உள்ளாலும் ஏதாவது ஒரு பொருள் பார்த்தாலும் வாங்கினாலும் அதுக்கெல்லாம் ஒரு பேர் வைக்கிறது அமெரிக்கர்களுடைய ஒரு வழக்கம். நம்ம நாய்க்கும் பூனைக்கும் தான் பேர் வைப்போம். சில சமயத்தில் நிக் நேம் வைப்போம், எல்லாரையும் கிண்டல் பண்ணுறதுக்கு சில நேம் வைப்போம். நம்ம ஸ்கூல் வாத்தியார்களுக்கெல்லாம் வேறு பேர் இருக்கும், அவருக்கு ஒரிஜினல் பேர் இருக்கும், நம்ம ஒரு பேர் வைப்போம். அதுபோல் இந்த ஸ்மால் பக்ஸு, அந்த ரெட்டு லேடி பக்ஸுன்னு பேர். இந்த அம்மா கூப்பிட்டு காமிக்கிறாங்கட்டே, இது லேடி பக்ஸுன்னு பேர்றா அப்படின்னு. அது வந்து சிவப்பாக இருக்கும், நல்ல லேசாக கருங்கரு புள்ளிகள் மாதிரி இருக்கும் அப்படி. நம்ம ஊர்லேயும் நிறையா அந்த மாதிரி இருந்துச்சு, இப்போல்லாம் காணோம், இந்த அழிஞ்சிருச்சு. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறையா இருக்கும் நம்ம ஊரில், எங்கள் ஊர்லேயெல்லாம் இருக்கும். அப்படி சொன்ன உடனே இவன் சொல்கிறான், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இது போய் பார்த்துட்டு, அப்படியாம்மா அப்படின்னு, இதுக்கு என்னடா பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. பக்குன்னு பேர், லேடி பக்ஸ் தானேப்பா. அம்மா இதை வந்து நம்ம கேட்டுன்னு பேர் வைக்கலாம். கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டா அப்படியே. என்னடா கேட்டுங்கிறானே. அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த அம்மா எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும்போது இந்த காதில் ஒரு இது மாதிரி நீளமாக ஒரு காதணி எடுத்து போடுறாங்க. இவன் பார்க்குறான், அம்மா என்னம்மா நீங்கள் நல்லா காதணி இருக்குது, நான் முன்பு பெண்ணாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒன்று போட்டிருந்தேங்கிறான். என்னடா பெண்ணாக இருக்கும்போது போட்டிருந்தானா, என்னடா தம்பி சொல்கிறான், பெண்ணாகலாம் இல்லைடா, ஏன்டா நீ சின்ன பிள்ளையிலேருந்து ஆம்பளை பிள்ளை தானே. இந்த அம்மாக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்துருச்சு, ஒருவேளை வந்து திருநங்கையாக இருக்குமோ அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு இந்த அம்மாவுக்கு. ஏய் நீ சின்ன பிள்ளையிலேருந்து ஆம்பளை பிள்ளை தான், நீ எங்கடா போட்டாத, இல்லை நான் முந்தி போட்டிருக்கேன் அப்படின்னு இருக்கான். அவங்களும் அதை செட்டப் பண்ணல, அதை ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல, கடந்து போயிட்டாங்க. இப்போ கேட்டுன்னு வேறு பேர் வச்சுருக்கான் இதுக்கு, எதுக்கு அந்த லேடி பக்ஸுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஸ்டஃப்டு அனிமல், அதாவது இந்த பொம்மைகள் இருக்கும்ல அந்த மாதிரியான புலி சிங்கம் அந்த மாதிரியான பொம்மைகள் வீட்டில் வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. வாங்கிட்டு கொண்டு வந்து அந்த பையனில் விளையாட விட்டுருக்காங்க. சில பொம்மைகள் பேட்டரியில் நடக்கும் கொள்ளும். அப்படி நடந்து வரும்போது கேட் கேட் கமிங் கமிங் ஸ்டாப் இட் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கான். இந்த அம்மா வாட்ச் பண்ணியிருக்காங்க, என்னடா என்ன இப்படி கேட்டு கேட்டுங்கிறான். அன்றைக்கும் லேடி பக்ஸுக்கு ஒரு கேட்டுன்னு பேர் வச்சான், இன்றைக்கி என்னடா நான் கேட்டுன்னு சொல்கிறானே, ஒன்றும் புரியலையே. டேய் ஏன்டா கேட்டுன்னு சொல்கிறத அப்படின்னா, அவன் எனக்கு பிடிக்கும் கேட்டுன்னு அப்படின்னு இருக்கான். சரி இதுக்கு மேலே வேணாம் கேட்க வேணாம் அப்படின்னு விட்டாங்க. அப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்புறம் வேலண்டைன்ஸ் டே வருது. வேலண்டைன்ஸ் டே வந்து அமெரிக்கா ஐரோப்பாவில் ரொம்ப நல்லா கொண்டாடும், காதலர் தினம். அது ஒரு பெரிய கதை, அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அந்த காதலர் தினத்தை கொண்டாடும் போது இவர்கள் ரெண்டு பேருமே காதலித்து திருமணம் முடித்தவர்கள், இந்த அப்பா அம்மா. அதனால் இவங்க வேலண்டைன்ஸ் டேவை ரொம்ப பிரமாதமாக கொண்டாடுவாங்க, ஏதோ பெரிய கிறிஸ்மஸ் மாதிரி கொண்டாடுவாங்க.
அப்போ அந்த மாதிரி கொண்டாடும் போது இதயம் ஹார்ட்டு அது ரெட்டாக ஹார்ட் வாங்கி வைக்கிறது, ஆந்த இந்த மாதிரியான படங்கள், ஜன்னல்லாம் ஒட்டுறது, இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து ஆந்தையெல்லாம் ஒட்டியிருக்காங்க. ஒட்டின உடனே இந்த பையலை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, டேய் இந்த ஆந்தை கனடா பேர் வைக்கலாம், ஆனால் கேட்டுன்னு பேர் வைக்கலாம். டேய் என்னடா லேடி பக்ஸுக்கு கேட்டுங்கிற, நான் அன்றைக்கி பார்த்தேன் இந்த நாய்க்குட்டி ஒன்று வாங்கி கொடுத்தோம், அப்புறம் ஒரு முயல் குட்டி ஒன்று வாங்கி கொடுத்தோம், நாய்க்குட்டிக்கும் இது வைக்கிற கேட்டுன்னு முயல் குட்டிக்கும் வைக்கிற, அந்த பக்கம் ஒரு சிங்கம் ஒன்று வாங்கி கொடுத்தேன் அதுக்கும் கேட்டு, எல்லாருமே கேட்டு, என்னடா அது என்னடா காரணம் கேட்டுன்னு பேர் வச்சுறேன் அப்படின்னோடனே, என் பேர் கேட்டு தான் அப்படிங்கிறான். இதான் ஒரு மேஜர் பிளாட் பாயிண்ட்டு. என்ன கேட்டுங்கிற, எப்படி சொல்கிற நீ, மம்மி நான் செத்து போயிட்டேன், நான் வந்து செத்து போய் மேலோகத்துக்கு போனேன், நான் போய் கடவுளை பார்த்தேன், கடவுளை என்னை புஷ் பண்ணி விட்டார், நான் போனவுடனே என்னை தள்ளி விட்டார், நான் நேராக வந்து உங்கள்கிட்ட விழுந்துட்டேன், பிள்ளையாக பிறந்து நான் வளர்ந்தேன், உங்கள் மடியில் வந்து விழுந்துட்டேன், முழிச்சு பார்க்குறேன் உங்கள் மடியில் கிடக்கேன், எனக்கு நீங்கள் லூயின்னு பேர் வச்சிங்க, கேட்டுன்னு பேர் வைக்கல அப்படின்னா ஒன்றுமே புரியலை. என்னடா இது, இது மேஜர் பிளாட் பாயிண்ட்டு, செத்து போட்டேங்கிறான், மேலோகம் போனேங்கிறான், கடவுளை பார்த்தேங்கிறான், கடவுள் புஷ் பண்ணி விட்டாருங்கிறான், கீழே வந்து விழுந்துட்டேங்கிறான், என்னன்னு புரியலை. குழம்பி போய் இவங்க அப்பா அம்மா என்ன வளர்றான் இவன், நீ வளரலைங்க, முந்தியே ஒரு மாதிரி கேட்டுன்னு சொன்னான் அப்படின்னோடனே, இல்லை இல்லை எனக்கு பேர் கேட்டு, நீங்கள் தான் என்ன லூயின் மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னு, ஏடா அப்போ என்று சொல்கிற நீ அப்படின்னோடனே, ஒன்றும் புரியாமல் இவங்க வீட்டில் பாட்டி இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் வயசானவங்களாச்சே அவங்கள்ட்ட போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இவன் கேட்டுன்னு சொல்கிறான், ஏதோ போன பிறவியில் வந்து ஏதோ இருந்ததாக சொல்கிறான், ஏதோ அவன் செத்து போட்டானா மேலே போனானா கடவுளை பார்த்தானா ஹெவனுங்கிறான் அப்படின்னோடனே, ஒன்றும் புரியலை பாட்டிக்கு. என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த போய் இப்போ 4 வயசு, இந்த 4 வயசில் வந்து கடவுளை பற்றியும் தெரியாது, மரணத்தை பற்றியும் தெரியாது, ஹெவனை பற்றியும் தெரியாது, காடை பற்றியும் ஒன்றுமே தெரியாது. இப்படி இருக்கிறவனுக்கு எப்படி இதெல்லாம் வரும், இதெல்லாம் அபரிமிதமான அறிவாக இருக்கானே. நம்ம 6 மாதத்துலேயே பேசினவுன்னு இவன் பேச ஆரம்பித்தவன் ரொம்ப சந்தோஷப்பட்டமே, ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாத்துலேயும் இருக்கானே. சின்ன பிள்ளைங்கள் வளர்ந்து வரும்பொழுது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு தான் சொல்லுவாங்க, எல்லாத்தையுமே சோதித்து பார்த்து அது அது இந்த மெத்தடில் தான் வளருவாங்க எல்லோரும். இந்த பையன் எடுத்தவொடனே பயங்கரமாக இருக்கானே, ஒரு கம்ப்யூட்டர் இது ரோபோ மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டிருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் கூப்பிட்டு, என்னடா தம்பி சொல்கிறேன்னா அதைத்தையும் திருப்பி சொல்லியிருக்கான், என்ன இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக அவனை டீல் பண்ணணும். அப்பா சொல்லியிருக்காருயா, சும்மா அவன் ஏதோ வளர்றான், நீ போய் அவனை இது பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் என்னமோ ஏதாவது சினிமா பார்த்துருப்பான், இந்த கார்ட்டூன் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பான் அப்படின்னு அவங்க அப்பா தட்டி கழிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டே இருக்காது, 1 வருஷம் ஆகிப்போச்சு. 1 வருஷம் ஆனவுடனே வீட்டில் யாருமே இல்லை, பாட்டி ஏதோ ரூமில் இருக்காங்க, அப்பா வரலை ஆஃபீஸ்லேருந்து, ஒரே பையன் தானே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்போ டவரிங் இன்ஃபர்னோ படம் வந்த மாதிரி, அதுவா இல்லை வந்து நம்ம பொசைடன் அட்வென்ச்சர் மாதிரி ஏதோ ஒரு படம் டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு. அது அந்த இவனும் மகனும் அதாவது லூயும் அவங்க அம்மாவும் நீட் அம்மாவும் உட்காந்து படம் பார்த்துட்ருக்காங்க. அது ஒரு பில்டிங் வெடித்து நெருப்பு பிடிச்சி எரியுது, பையன் கத்திட்டான், அம்மா 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 நெருப்பு அடங்கம்மா அடங்கம்மா, ஆஃப் பண்ணுங்கம்மா டிவியை, எனக்கு பிடிக்கலம்மா அப்படின்னு இருக்கான். ஏன்டா பிடிக்கலைங்கிற நீ, இல்லைம்மா எனக்கு பயமாக இருக்குமா, ஏன் உனக்கு பயமாக இருக்குது, எல்லோரும் செத்து போனாங்களே, ஏய் அது சினிமாடா, அப்படி தாண்ட சாகிற மாதிரி நடிப்பாங்க, அப்புறம் மேக்கப்பெல்லாம் முடிஞ்சவொடனே ஷூட்டிங் முடிஞ்சவொடனே எந்திரிச்சு போடுவாங்கடா வீட்டுக்கு, யார் சாகலடா, பொய்யடா, இது சினிமாடா, அது நம்ம ட்ராமாலெல்லாம் நீ எல்லாம் ஸ்கூலில் பண்ணியில் ஒரு ட்ராமா, அதிலெல்லாம் பொத்துன்னு துப்பாக்கியில் சுட்ட மாதிரி சுட்டு நீ கீழே விழுந்த மாதிரிலாம் ட்ராமாவில் நடிச்சு, நீ என்ன உண்மையிலே ஒன்று துப்பாக்கியில் சுட்டாங்களா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சும்மா நடிப்புடா, ஆ அப்போ எப்படி நான் செத்தேன் நெருப்பில் அப்படின்னு இருக்கான். இதான் மே அடுப்பெடுத்து மிகப்பெரிய ஃபைனல் பிளாட் பாயிண்ட், என்னது நெருப்பில் செத்தியா, ஆமாம் நான் நெருப்புலையில் செத்தேன் அப்படின்ட்டுருக்கான்.
என்னடா தம்பி என்ன சொல்கிற நீ அப்படின்னோடனே, அம்மால் ஆஃப் பண்ணுங்க டிவியை, மாரி நான் வந்து ஒரு நெருப்பு வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு, தீப்பிடிச்சு எரிஞ்சுதா இல்லை வெடிச்சுதா, இந்த மாதிரி பாம் வச்சு யாரும் வெடித்தாங்களான்னு கேட்டிருக்காங்க அம்மா. பாமெல்லாம் வச்சு வெடிக்கலை, நெருப்பு ஃபுல்லாக பிடிச்சிருச்சு எங்கள் பில்டிங்கில், நான் நெருப்பு தாங்க முடியாமல் ஒரு ஜன்னலை திறந்துக்கிட்டு குதிச்சிட்டேன், ஜன்னல்லேருந்து செத்து போயிட்டேன், செத்து போய் தான் நேராக நான் போனேன் கடவுள்கிட்ட அப்படின்னோடனே, என்னடா அவ்வளோ கிளியராக சொல்கிறானே அப்படின்னு, அப்படியா என்னப்பா அது எப்படி சொல்கிறேன், ஆமாங்க நான் செத்து போய் அப்படி போனேன் அப்படின்னோடனே, சரி இங்கே வா அப்பாட்ட கூப்பிட்டு போய், அப்பா என்னங்க மகன் இப்படி சொல்கிறேன், என்னடா சொல்கிறேன், அவங்களுக்கு கேட்டால் அவங்களும் ஷாக் ஆகிட்டாங்க, அப்படியா எங்கே இருந்த நீ, நான் சிக்காகோவில் இருந்தேங்கிறான், சிக்காகோவில் இருந்தியா அப்படியா, சரி அங்கே நீ எப்படி என்ன பண்ண, நான் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்தேன், ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கும்போது உங்கள் வீட்டிலேருந்து எப்படி போவேன் நீ, கார்லையா போவ அப்படின்னு கேட்டிருக்காங்க, இல்லை இல்லை நான் வந்து இன்னும் நடந்து போவேன், ரொம்ப டைம் ஏதாவது லேட் ஆகிடுச்சுன்னா ட்ரெயினில் போவேன் இல்லைன்னா பஸ்ஸில் போவேன் அப்படின்ட்டுருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு சரி இது உண்மைதான், சிகாகோ நியூயார்க் போல் சான் ஃப்ரான்சிஸ்கோ போல் இடங்களில் இந்த ட்ரெயின் பஸ் ரெண்டுமே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க பப்ளிக். ஏன்னு கேட்டால் நம்ம இங்கேருந்து ட்ரெயினில் நம்ம தாம்பரம் போகிறோம்னு வச்சுங்களேன், காரில் போனோம்னா ரொம்ப நேரம் ஆகும், நம்ம பீச் ஸ்டேஷனில் ஏறினோம்னா உடனே போய் சேர்ந்துடலாம், இதை விட இப்போ புதுசாக வந்திருக்க ட்ரெயினில் போனோம்னா இன்னும் சீக்கிரம் போயிடலாம், ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப சீக்கிரம் போயிடலாம், ஏர்போர்ட்டுக்கு அதில் போனால் தான் ஈஸி, 10 நிமிஷத்தில் போயிடலாம் ஏர்போர்ட்டு. இந்த பந்தா பண்ணுறது இதுலனா ஒரு ஒரு சுகத்துக்காக தனிமைக்காக இவங்கெலாம் பண்ணுவாங்க சில பேர், ஆனால் இந்த அப்பா அம்மா காரில் தான் போகிறாங்க, இவங்க ஃபேர் மவுண்ட்டில் வந்து கார் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் போன பிறவியில் இவன் வந்து ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் நடந்தும் போயிருக்கான், அப்போ அதை உண்மைன்னு ஒத்துக்கிட்டாங்க, ஆமாம் உண்மை தான், சிக்காகோவில் எந்த இடத்துல இருந்தேங்கிறாங்கன்னு தெரியல அவனுக்கு, எந்த இடம் தெரியல, இப்போ சிக்காகோ மட்டும் கரெக்டாக சொல்கிறான், ஏன்னா அவன் ஒரு 45 வயசில் இறந்துருப்பான்னு நினைக்கிறேன், 1950 பிறந்திருக்கணும், 45 வயசில் இறந்துருக்கணும், 1990 என்னமோ அதனுடைய விஷயங்கள் பின்னால் வருது அப்படின்னு சொன்ன உடனே என்னான்னு புரியல அவங்க, சரி இது இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு அந்த சமயத்தில் நடந்த எல்லா பேப்பர்களையும் போய் பார்ப்போம், எங்கெங்கே ஃபயர் நடந்துச்சு என்ன ஏதுன்னு போய் சிக்காகோலையெல்லாம் போய் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஏன்னா இப்போ இவங்களுக்கு இவன் தூக்கி இந்த செய்தியை போட்டான், இவங்களுக்கு பொறுப்பு அதிகமாக வந்துருச்சு, போய் எல்லாத்தையும் விசாரித்து பார்த்துருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல ஒரு ஊரில் நல்லா தீப்பிடிச்சி எரிஞ்சிருக்கு, அதில் ஒரு வாட்டர் டவர் இருந்திருக்கு, அதை கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க, காமிச்சோன்னு இதை பார்த்தோன்னே இவன் இல்லை இல்லை இது இல்லை அப்படின்ட்டான், சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா இன்டர்நெட்டு அது பேப்பர்ஸு இதெல்லாம் இவங்க அம்மா போய் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து. அப்படி போய் பார்த்தோன்னே ஒரே ஒரு ஊரில் ஒரு பில்டிங்கில் நல்லா ஒரு ஊரில் நல்லா ஊரே நல்லா தீப்பிடிச்சி எரிஞ்சிருக்கு, அதில் ஒரு பெரிய ஹோட்டல், அந்த ஹோட்டலில் இந்த பொண்ணு தங்கியிரு இந்த அம்மா தங்கியிருக்காங்க, ஒரு வேளை அங்கே ஹோட்டலில் வேலை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ஹோட்டல் அதாவது இந்த பையன் லூயி போன பிறவியில் வந்து கேட்டு அதாவது கேட்னா கேத்தரின் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன், கேத்தரின் கேட்டுன்னு பேர் வச்சோம்னா பூனை மாதிரி ஆகிடும், அதனால் கேட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த அம்மா ஹோட்டலில் வேலை பார்க்கும்போது எத்தனாவது மாடியிலேருந்து கீழே விழுந்துருக்கணும், இந்த ஹோட்டலில் தீப்பிடிச்சி எரிஞ்சிருக்கு, அந்த ஹோட்டல் பாப்புலர் பெரிய ஃபேமஸ் ஹோட்டலுங்கிறதுனால அந்த ஹோட்டலை பற்றிய இன்ஃபர்மேஷன்லாம் வருது, அதில் போய் பார்க்குறாங்க. இப்போ நெருப்பு பிடிச்சிக்கிட்டே அதை இன்ஃபர்மேஷனில் போகும்போது கிடைச்சிருச்சு, சரி பில்டிங்கில் அங்கேருந்து விழுந்திருக்காங்க, அப்போ கேத்தரின்ங்கிற பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்போ தெரிஞ்சு போச்சு கேத்தரின்னு ஒரு பொண்ணு ஒரு பொம்பளை ஒரு லேடி மேலேருந்து கீழே விழுந்து இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷனில் இவளுங்களுக்கு கிடச்சிருச்சு நியூஸ். சரி கேத்தரின் கிடச்சி போச்சு, அந்த ஏரியாவில் பக்கத்தில் பரியல் கிரவுண்ட் இருக்கும், ஃபியூனரல் அங்கே தான் நடந்திருக்கும், கீழே விழுந்தால் செத்துருப்பாங்க நிச்சயமாக, பாடி இருந்திருக்கும், சரி அதை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கே இருக்குது அந்த பக்கத்தில் நியரஸ்ட்டு கிரேவியார்டு எங்கே இருக்குது
கல்லறை தோட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. பார்த்தா அது மேரி வுட் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அந்த கல்லறை தோட்டம். மேரி வுட்டா? இப்போ மேரி வுட்டுங்கிறது அதிகமாக ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ், அதாவது கருமை நிறத்தை உடையவர்கள் வாழ்கின்ற வீடா இடமாச்சு, அவங்க பிளேஸ் ஆச்சே. பொதுவாக வெள்ளக்காரங்க யாரும் அங்கே வசிக்க மாட்டாங்களே. அங்கே இருக்கிற கல்லற தோட்டம்னா கண்டிப்பாக பிளாக்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு அப்போ தான் ஃப்ளாஷ் ரிஃப்ளெக்ஸ் வருது, சின்ன ஃப்ளாஷ்பேக் வருது. ஒரு வருஷத்துக்கு முன்னால் சொன்னானே, என்னுடைய முடி சுருட்டையாக இருந்துச்சு, கருப்பாக இருந்துச்சு நானே, அடாடாடா. அப்போ போன பிறவியில் ப்ரீவியஸ் பர்த்துமே வந்து ஆஃப்ரோ அமெரிக்கன் லேடியாக பிறந்திருக்கிறான், ஃபீமேலாக பிறந்திருக்கிறான். அந்த ஏஜ் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, 45, 50 போல் ஏஜ். அந்த கிரேவியார்டுக்கு போயிட்டாங்க, பார்த்துட்டாங்க கேத்தரின் ஏஜ் எல்லாம். சரி இந்த ஃபோட்டோ எப்படி கிடைக்கும் சொல்லி அதுக்கு ஃபோட்டோவுக்கு எல்லாம் முயற்சி பண்ணி இந்த ஃபோட்டோவை எடுத்துட்டாங்க. இப்போ அப்பா இது வரைக்கும் நம்பவே இல்லை, போங்க ஏதாவது இருக்கும், கூட்டத்தொடர் கூட்டமாக ஏதாவது ஒன்று. அதாவது நம்ம எதையாவது நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது பார்க்கிறவர்களாம் சந்தேகிக்கின்ற அளவுக்கு இருக்கும். காமால கண்ணுக்கு பார்க்கறதெல்லாம் மஞ்சள்ங்கிற மாதிரி, கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டால் எல்லாமே கருப்பாக தெரியுங்கிற மாதிரி. அவங்க அப்பா சொல்கிறார், நீ சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டேன், போ, நீ என்னமோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணு, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னவொடனே சரினு போய் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபோட்டோ கிடச்சிருச்சு, கேத்தரினுடைய ஃபோட்டோ கிடச்சிருச்சு. அந்த அம்மாவுக்கு கேட்டுன்னு வேறு பெட் நேம் மாதிரி ஒரு ஷார்ட்டில் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அங்கே கல்றையிலே இருக்குது கேத்தரின், கேட்டன்ற கேத்தரின்னு. இப்போ பெண்மணி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு உங்கள் அப்பாட்ட கொண்டு வந்து காமிச்சிருக்கா ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கிட்ட, இங்கே பாருங்கப்பா இதுதான் கேட்டு. சரி ஒன்று செய்வோம், ஒரு 5-6 ஃபோட்டோவை எடுப்போம், கருப்பர்கள் ஃபோட்டோ, வெள்ளையர்கள் ஃபோட்டோ, அப்படியெல்லாம் கலந்து ஒரு 10-15 ஃபோட்டோவை கொண்டு வந்து போடுவோம், அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னோடனே நேராக கொண்டு வந்து அந்த பையன்ட்ட, டேய் தம்பி உனக்கு ஞாபகம் இருக்காடா உன்னுடைய ப்ரீவியஸ் பர்த்தில் உன் ஃபேஸ் ஞாபகம் இருக்கான், நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு இருக்கான். கொண்டு வந்தார் 5-6 ஃபோட்டோவை போட்டு, இதில் எதிராக ஓன் ஃபோட்டோன்னு இருக்கான். ஸோ ஃபோட்டோன்னு சொல்லிவிட்டான், இதுதான் என்னுடைய ஃபோட்டோ, கேட் இதான் நான் போன பிறவி இல்லை லேடி, இப்படித்தான் இருந்தேன் நான் அப்படின்னோடனே இவங்க ஷாக்கு, அதான் அதிர்ச்சியான சந்தோஷம், பேரதிர்ச்சி. இனிமே மகன் நம்மளை நேசிப்பானாங்கிற மாதிரி சந்தேகம் வந்துருச்சு. பாட்டி சொல்கிறாங்கன்னு அப்பயே சொன்னேன்ல ப்ரீவியஸ் பர்த்துன்னு அப்படின்னோடனே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா தம்பி கை விடுறா, நீ நல்லா இருக்கடா, என்ன என்ன மூளை குழம்பி போச்சுன்னு பார்த்தீங்களா அப்படின்னா, அடிக்கடி சொல்லுவேன் இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணும்போதெல்லாம் சொல்கிறான் அம்மாட்ட பார்த்து, என்னென்ன மூளை குழம்பி போச்சுன்னு நினைக்கிறீங்களா மம்மி, நான் தெளிவான ஆள், நான் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஃபோட்டோ எங்கே எடுத்தோம், எந்த சூழ்நிலையில் எடுத்தோம், ஏன்னா இந்த ஃபோட்டோ ஒன்று இருக்குல்ல கல்லறையிலையும் இந்த ஃபோட்டோ இருக்குது, அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு, ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் அந்த ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை எப்போ எடுத்தோம், அதுக்கு ஒரு ஃபோட்டோ வந்திருக்கும்ல, அந்த ஃபோட்டோவை எப்போ எடுத்தான், இப்போ யாரார் இருந்தால் கூட எல்லாத்தையும் சொல்கிறான் அவன், பயங்கரமாக சொல்கிறான் அப்படின்னோடனே, சரின்னு நம்பிட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு இப்போ தான் நம்பிக்கை வந்திருக்கு, நம்ம பையன் 2வது பிறப்பாக நமக்கு வந்திருக்கிறான், ப்ரீவியஸ் பர்த்து லேடியாக இருந்திருக்கிறான் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு, அப்படியாடா தம்பி கை கூடுறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த கல்லறைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு தன்னுடைய கல்லறையை தானே பார்க்குறான். மேரி வுட்டு அப்படிங்கிற இடத்துல பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு, இவங்க பயப்படுறாங்க இனிமேல் நம்ம மேலே அன்பு இல்லாமல் போயிடுவானோன்னு. சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா பேசிக்கிட்டாங்க, இனிமேல் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் இதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் வந்தால் நம்ம அதுக்காக ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது, அவனை தட்டி கழிச்சிட்டு கடந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க, அப்பா அம்மா, அவன் அம்மாவும் பேசிக்கிட்ட, பாட்டியும் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இவங்க மூணு பேரும் பேசி முடிவு பண்ணிட்டாங்க. என்ன நடந்ததுன்னே தெரில, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அடுத்த நாள்லேருந்து அவன் ஸ்கூலுக்கெல்லாம் கரெக்டாக போயிட்டான், இதை பற்றி அவன் பேசவே இல்லை. இது என்ன ஆச்சரியம்னா, அவனுடைய ஆன்மா போன பிறவியை பற்றி தெரிந்து கொள்ளது, இந்த பிறவிக்கு நம்ம வந்துட்டோம், இனிமேல் இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு அந்த ஆன்மா நினச்சதா, இல்லை இவனே கான்ஷியஸாக நினச்சானா அப்படிங்கிறது ஓப்பன் என்று முடிவு வந்து திறந்த முடிவாக இருக்கிறது.
அப்பா அம்மா ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டாங்க, பாட்டியும் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் இதை பற்றி அவன்கிட்ட பேசக்கூடாது, இது சம்மந்தமாக ஏதாவது தொடர்பாக ஏதாவது கேள்வி கேட்டாலும் கூட நம்ம அதை கடந்து போயிடணும், இவங்ககிட்ட அதிகமாக டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு இவங்க முடிவு பண்ணி வச்சுருந்ததுக்கு சாதகமாகவே இவன் அதிலேருந்து எதுவுமே பேசலை. இவர்கள் ஃபேமிலி ஸ்மூத்தாக ஓடிக்கிட்டுருக்கு, வேலண்டைன்ஸ் டே பண்ணுறாங்க, ஏதாவது வாங்கினா இவங்களே கேத்துன்னு பேர் வச்சிட்றாங்க, பூனைக்கும் நாய்க்கும் பெட் அனிமல்ஸ் வச்சா கூட அதுக்கும் கேத்துங்கிறாங்க. இந்த பிறவி லூயியாக வாழ்ந்து கொண்டு கேட் என்ற ஒரு தன்னுடைய பெயரை, ப்ரீவியஸ் பர்த்னுடைய பெயரை அனிமல்ஸ்க்கெலாம் வச்சு, பொம்மைகளுக்கெல்லாம் வைத்து அவன் ஜாலியாக வளர்ந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறான். இப்போயும் இருக்கான் அமெரிக்காவில். இதை அமெரிக்காவில் இருக்கிற என்னுடைய அதாவது ஃபோன் சிநேகிதி மலர் என்றவர், ஒரு வயசு ஒரு 50 இருக்கும், அவர்கள் எனக்கு இந்த பதிவை அனுப்பினார். அதை நான் படித்துவிட்டு தான் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு படிப்பதற்கு நேரம் இல்லை. அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து இந்திய தமிழ்நாட்டிலிருந்தும் நிறைய பேர்கள் எனக்கு உதவி செய்கிறார்கள். எனக்கு உண்மையிலே படிக்க நேரம்ல, படித்தா டெய்லி ஒன்று போட்டுக்கிட்டு இருப்பேன், எனக்கு அவ்வளோ வேலைகள் இருக்குது, படிக்க முடியவில்லை. எனவே நீங்களெல்லாம் ஒரு ரசிகர் மட்டும் சொன்னாங்க எதுக்கு இவ்வளவு நிறுத்திக்கங்க அப்படின்னாங்க, தப்பான ஐடியாஸ் எல்லாம் விதைக்கிறேன்னு. மகாத்மா காந்திஜி திருவள்ளுவரிலிருந்து எல்லாரும் எழுதிய எதையுமே முழுவன்மையாக ஃபாலோ பண்ணாத மனிதர்களை நான் கெடுத்து விடுவேனா? அந்த அளவு சக்தி உள்ளவனா நான்? மூட நம்பிக்கையிலே வளர்க்க மாட்டேன். இது அமெரிக்காவிலே நிரூபிக்கப்பட்ட ரீஇன்கார்னேஷனுடைய ட்ரூ ஸ்டோரி, நிரூபிக்கப்பட்ட ஒன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.